வணக்கம். 2019லேருந்து இந்த மைதான் படத்தோடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆரம்பித்தாங்க, அப்புறம் கோவிட் வந்து ஸ்டாப் ஆச்சு, டோட்டலாக ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆச்சு, 2 வருஷம் லாக்டவுன்லேயே போச்சு. நடுவில் மும்பையில் செட்டெல்லாம் போட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அங்கே ஒரு புயல் வந்து அந்த செட்டெல்லாம் அடிச்சுட்டு போச்சு. அதை பற்றி நான் இந்து தமிழில் இருக்கும்போது நியூஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ வருஷங்கள் இந்த படம் ப்ரொடக்ஷன்லேருந்து இப்போ ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் என்னெல்லாம் நல்லா இருந்தது நல்லா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்ஃபுல்லான விஷயத்தை இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க, அது கண்டிப்பாக குறிப்பிட்டு பாராட்டியாகணும். என்னென்னா, ஒரு நாளாக இந்தியன் ஃபுட்பால் டீமில் அந்த டைமில் 62-63 பீரியடில் இந்தியன் ஃபுட்பால் டீமில் விளையாடின பிளேயர்ஸில் இப்போ உயிரோடு இருக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து இந்த படத்தில் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அவங்களுக்கு அந்த மெடல்லாம் மாட்டி விட்டு அழகாக ஒரு மொண்டாஜ் மாதிரி ஒன்று ஷூட் பண்ணி சூப்பராக ஒன்று காமிச்சிருந்தாங்க. ரொம்ப தாட்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது, அதை பார்க்கும்போது நிகழ்ச்சியாகவும் இருந்தது. ஸோ வேறு என்ன விஷயங்கள் இந்த படத்தில் பாராட்டும்படியாக இருந்தது, மற்ற என்ன விஷயங்கள்லாம் சுமாராக இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மைதான் 1951-52லேருந்து 1963 வரைக்கும் தான் இந்தியன் ஃபுட்பாலுடைய கோல்டன் ஏஜ்னு சொல்லப்படுது. இந்த பீரியடில் இந்தியன் டீமுக்கு கோச்சாக இருந்தவர் தான் சையத் அப்துல் ரஹீம். என்ன மாதிரியே நீங்களும் அவரை பற்றி இப்போ தான் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அதுக்காக தான் இந்த பயோபிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பீரியடில் அவர் இந்தியன் ஃபுட்பால் டீமை எப்படி பில்ட் பண்ணார், அதுக்கான பிளேயர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணார், இந்த ஃபேஸில் அவர் ப்ரொஃபஷனலாகவும் பர்சனலாகவும் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவர் சாதித்த விஷயங்கள் என்னென்ன, ஒலிம்பிக்ஸ்லேயும் ஏஷியன் கேம்ஸ்லேயும் இந்தியன் ஃபுட்பால் டீம் என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க, இதெல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிற படம் தான் இந்த மைதான். அஜய் தேவ்கன் அதிகம் பேசாத, அதிர்ந்து பேசாத, பெருசாக எமோஷன்ஸை வெளியே காட்டாத அந்த கேரக்டரை டு மை சர்ப்ரைஸ் ரொம்ப நல்லாவே போற்றப்படியிருந்தார். ஏன்னா ஆஃப் லேட் அவருடைய அந்த மாஸ் ஹீரோ இமேஜுக்கு கேட்டர் பண்ணுற மாதிரியான கதாபாத்திரங்கள் தான் தொடர்ந்து நடிச்சிட்டு வராரு. ஷைத்தானில் கூட ரொம்ப சுமாரான சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் தெரிஞ்சார். அதனாலேயே இந்த படத்தில் அவருடைய இந்த போர்ட்ரையல் நிஜமாவே எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. முக்கியமாக செகண்ட் ஆஃப் முழுக்க அந்த கேரக்டர் ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு அதே நேரத்தில் சாதிக்கணும்னு நினைக்கும். ஸோ அந்த வில் பவரில் கேரி பண்ணுற காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அஜய் தேவ்கன் வைஃப் கேரக்டரில் பிரியாமணி லிமிடெட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் தன்னுடைய பொட்டன்ஷியலை காமிச்சிருக்காங்க. முக்கியமாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் அந்த கமெண்ட்ரி கேட்டு அவங்க ரியாக்ட் பண்ணுற காட்சிகள் நல்லா இருந்தது, படத்துடைய மெலோ ட்ராமாவுக்கும் ஹெல்ப் பண்ணுது. நெகட்டிவ் கேரக்டர்ஸில் கஜராஜராவ், ருத்ரநில் கோஷ் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தொடர்ந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட் கேரக்டரில் பஹாருல் அஸ்லம் ஒரு நல்ல காஸ்டிங் சாய்ஸ். ஏன்னா அவர் பார்க்கும்போது ரொம்ப ஜென்யூனான நல்ல மனுஷனாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஃபுட்பால் டீமுக்கான காஸ்டிங்கையும் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்கிறது என் கிரெடிட்ஸில் வரும்போது தெரிஞ்சது. ஏன்னா என் கிரெடிட்ஸில் நிஜமாவே டீமில் விளையாடின பிளேயர்ஸோடைய அந்த கால ஃபோட்டோஸையும் அந்த ரோலில் நடித்தவங்களுடைய ஃபோட்டோஸையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு காமிக்கிறாங்க. பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. பி கே பானர்ஜி கேரக்டரில் சைத்தன்யா சர்மா, பீட்டர் தங்கராஜ் கேரக்டரில் தேஜஸ் ரவிசங்கர், ஜெர்னைல் சிங்கா தாவீந்தர் கில், சுனி கோஸ்வாமியா அமர்த்தியா ராயனு ப்ராமினன்ட் கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷனில் இவ்வளோ டிலே இருந்துமே கூட எங்கேயுமே டெக்னிக்கலாக காம்ப்ரமைஸ் பண்ணாங்கிற மாதிரி தெரியல, குவாலிட்டியாக செம்மையாகவே இருக்கு. எடிட்டிங், சினிமோகிராஃபி, விஎஃப்எக்ஸ், இசைன்னு எல்லாமே சூப்பர். ரெண்டு சினிமோகிராஃபர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் துஷார் கந்தீரா இந்த நான் ஸ்போர்ட்ஸ் காட்சிகளை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எக்ஸ்டென்சிவான செட் ஒர்க், ப்ளூமேட் காட்சிகள்லாம் இருந்துமே கூட அது வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் அதே நேரம் அந்த பிரிய டிராமாவுக்கான கலர் டோன்ல ரொம்ப அழகாவே பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஃபயோடர் லயஸ், இவர் இந்த ஃபுட்பால் காட்சிகளை மட்டுமே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தில் வராமறையான ஃபுட்பால் சீன்ஸை நீங்கள் எந்த படத்துலையுமே பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படங்களில் அந்த ஸ்போர்ட்ஸ் காட்சிகள் எல்லாத்துலேயுமே நம்ம டிவியில் எப்படி பார்க்குறோமோ ஒரு ஹைலைட்ஸ் பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக கிரவுண்டில் ஒரு பிளேயர் மாதிரியே நான் ஃபீல் பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஐ லெவலில், கிரவுண்ட் லெவலில் சரு சருன்னு பிளேயர்ஸ் நடுவில் பூந்து போகிற ட்ராவல் ஆகிற கேமரா, அண்ட் ஜாக்கி சான் படங்களில் ஸ்டன்ட் காட்சிகள் வர மாதிரி முக்கியமான ஆக்ஷன்ஸை டக்குன்னு க்ளோஸ் அப்பில் காமிக்கிற அந்த ஷார்ட்ஸ், ஏன் வெர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி ஃபீல் ஆகிற பாடி கேம் ஷார்ட்ஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்காரு சினிமோகிராஃபர் ஃபயோடர் லயஸ். இத்தனைக்கும் இந்த டாப் ஆங்கிளில் பேர்ட்ஸ் ஐ வியூவில் வர மாதிரியான ஷார்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி. ஆனால் ஃபுட்பால் தெரியாத எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர இம்மர்சிவாக ஃபீல் ஆச்சு. அடுத்த மேட்ச் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சினிமோகிராஃபிக்கு ஈக்குவலாக எடிட்டிங் ஒர்க்கையும் பாராட்டியாகணும். எடிட்டர்ஸும் ரெண்டு பேர் இருக்காங்க. தேவ்ராவ் ஜாதவ் நார்மல் சீன்ஸ் எடிட் பண்ணியிருக்காரு, அண்ட் ஷானாவாஸ் மோசானி இந்த ஃபுட்பால் காட்சிகள் எடிட் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் மற்ற காட்சிகள் இருக்கிற ட்ராமாவை பேலன்ஸ் பண்ணியிருக்காருனா இன்னொருத்தர் ஃபுட்பால் காட்சிகள் இருக்கிற அந்த டென்ஷனை சூப்பராக பேலன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மேட்சையும் நம்ம குறிப்பிட்டு காமிக்க வேணாம், எல்லா வருஷத்தையும் நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்க வேணாம். ஜஸ்ட் எது முக்கியமாக அதை மட்டும் காமிச்சிட்டு போங்கிற அந்த டிசிஷன் எடிட்டரோட தான் டைரக்டரோட தான் தெரியல, யாரோட தான் இருந்தாலும் ஒரு நல்ல ஐடியா. அஜய் தேவகனை பார்த்ததும் ஏஆர் ரஹ்மானுக்கு லெஜண்ட் ஆஃப் பகத் சிங் ஞாபகம் வந்திருக்கும் போல இருக்கு. பாடல்கள், பெண்ணின் இசை ரெண்டுத்தையுமே கலக்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அஜய் தேவகன் செகண்டரா பேட்டில் ஒரு பிளேயரை ஸ்பாட் பண்ணுவார். அந்த இடத்துல பேக்ரவுண்டில் பெப்பியாக ஒரு சாங் ஆரம்பமாகும். அங்கே ஆரம்பித்து படம் முடிகிற வரைக்கும் பெரிய பாய் பெரிய சம்பவமாக பண்ணியிருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸில் அந்த மெலடி பாடலோடைய பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருந்தது. இது வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீமில் பெருசாக அறியப்படாத ஒரு பர்சனாலிட்டியை பற்றின பயோபிக். ஸோ அவரை பற்றி முடிஞ்ச வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணுன்ற ஒரு ஏர்ஜ் இருக்கும். அதே சமயம் அவருடைய பீக் டைமுங்கிறது தான் இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கும் பீக் டைம். ஸோ டீமோடைய சாதனைகளை பற்றின டீடைலிங்ஸ்லையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒருத்தருடைய பர்சனல் ஜேர்னி, அதே சமயம் இந்தியன் ஃபுட்பால் டீமோடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே அழகாக பேலன்ஸ் பண்ணி எஃபெக்டிவாக ஸ்க்ரீனில் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் அமித் ரவீந்திரநாத் சர்மா. சுதந்திரம் கிடச்ச 5 வருஷம் கழிச்சு ஆரம்பமாகற கதை அண்டர் கரண்டில் இந்த பெங்கால் ஹைதராபாத்
கார்டு பிரச்சனையும் ஒன்று ஓடிட்டுருக்கு. இந்த சூழலில் முஸ்லீம் ஒருத்தர் இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு கோச்சாக இருக்கார். ஸோ இந்த மத ரீதியான விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஆஸ்பெக்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் மத ரீதியாவோ நேஷனலிஸ்டிக்காக இந்தியா தாண்டா என்னுடைய நாடுன்ற மாதிரி வசனங்களோ காட்சிகளோ இல்லாமல் இருந்தது மிகப்பெரிய ரிலீஃப். ரீஜனல் பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் கொண்டு வராங்க, பெங்கால் பிளேயர்ஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி இந்த ஃபெடரேஷனில் சில பேர் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கு இல்லாமல் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று ரெண்டு லைனில் கேரக்டர்ஸ் பதில் சொல்லி நகர்ந்துடுறாங்க. ஹீரோ கேரக்டருக்கு செகண்ட் ஆஃப் முழுக்க ஒரு டிசீஸ் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அதை வச்சு பயங்கரமான மெலோ ட்ராமா காமிக்கல. அதே சமயம் அந்த கேரக்டருடைய சஃபரிங் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு கன்வே பண்ணுறாரு இயக்குனர். ஹீரோ டீம் அசம்பிள் பண்ணுற காட்சிகள், இண்டிவிஜுவலாக சில பிளேயர்ஸ் அவர் மாற்றுற விதம், வீட்டில் அவருடைய சூழல், அவருக்கு இருக்கிற சின்ன ப்ரெஷர், அவருக்கும் அவர் பயனுக்குமான சென்டிமெண்ட்டுன்னு நிறைய இடங்களில் ட்ராமாவும் சுவாரஸ்யமாக யோகாகுது. ஹீரோவுக்கு அடுத்தடுத்து வர செட் பேக்ஸ், அதுலேருந்து அவர் மீண்டு வர ட்ரை பண்ணுற விதம், அவர் ஃபெடரேஷனில் அவர் ஃபேஸ் பண்ணுற பாலிட்டிக்ஸ், இந்தோனேஷியாவில் இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அவங்களுக்கு எதிராக மாறுற விதம், பிளேயர்ஸோடைய இன்ஜுரி, இப்படி கிரிப்பிங்காக என்கேஜிங்காக அடுத்தடுத்த சம்பவங்கள்னு பெருசாக டைம் வேஸ்ட் பண்ணாமே கதை நகர்த்திட்டு போகிறாங்க. எல்லா விஷயங்களையும் காட்டணும்னு இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான திரைக்கதைக்கு என்ன வேணுமோ, ஆடியன்ஸோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நாம வழக்கமாக ஒரு பயோபிக்கில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ரைட்டிங் டீம் டிசைட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அதனால் அப்படியே எமோஷன்ஸை புழிகிற நெஞ்ச நக்கரா மாதிரியான காட்சிகளோ வசனங்களோ மொமெண்ட்ஸோ படத்தில் இல்லை, எல்லாமே அண்டர்ஸ்டேட்டடாக சட்டிலாகவே இருக்குது, பட் ஸ்டில் எல்லாமே ஒர்க் ஆகுது. முக்கியமாக கடைசி மேட்ச்சில் அந்த க்ளவுஸை மாற்றுற ஒரு காட்சி ஒன்று வரும், அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் கண்கலங்குவீங்க. இந்த படத்துடைய மெயின் ஹைலைட் ஏஷியன் கேம்ஸில் இந்தியா விளையாடுற மேட்சஸ், முக்கியமாக அந்த ஃபைனல் மேட்ச், அந்த கிளைமேக்ஸ், ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காட்சிகளில் விஎஃப்எக்ஸ், கேமரா, எடிட்டிங், பின்னணி இசைனு எல்லாமே அட்டகாசமான பர்ஃபெக்ட் சிங்கில் இருக்குது. ஸோ இவ்வளோ பாராட்டாச்சு. இந்த படத்துடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, முதல்ல எப்படி பயோபிக்குக்கான கிளீஷேக்களை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்களோ அதுக்கு நேர் மாறா டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு அண்டர் டாக் பிளேயர் அச்சீவ் பண்ணுறது, இன்ஜுரியில் இருக்கிற பிளேயர் அப்படியே நான் விளையாடுறேன் அப்படின்னு உணர்ச்சி போங்க விளையாட வருது, கிளைமேக்ஸுக்கு முன்னாடி அந்த கடைசி மேட்ச்சுக்கு முன்னாடி வர பெப்டாக்குன்னு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவுக்கு உண்டான கிளீஷேகள் எல்லாத்தையும் இறங்கியிருக்காங்க. ஸோ சில இடங்கள் கண்டிப்பாக ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. தென் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பயங்கர கேரிகேச்சராக எழுதப்பட்டிருக்காங்க, அதில் புதுசாக எதுவுமே இல்லை. மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக டீல் பண்ணிட்டு எழுதிட்டு இதை மட்டும் ஏன் ரொம்ப கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் தெரியல. அண்ட் அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நடந்துகிறதுலையும் பெருசாக லாஜிக் இல்லை, அது எஃபெக்டிவாகவும் இல்லை. இதில் கஜராஜ் ராவோடைய மேக்கப் அந்த வீக்கெல்லாம் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. தென் அப்துல் ரஹீம் கேரக்டர் ரொம்ப எமோஷன்ஸை வெளியே காட்டாத ஒரு கேரக்டர்ங்கிறதுனால மட்டுமே படத்துடைய எமோஷன் மொமெண்ட்ஸ் எதுவுமே ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஆம்பப் பண்ணாமல் வச்சிருக்காங்க. இது கண்டிப்பாக படத்துடைய எமோஷனல் டெப்த்தை கொஞ்சம் பாதிக்குது. எப்படி ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்து பயோபிக்கில் சில விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்திலையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். எஸ் கண்டிப்பாக இது அப்துல் ரஹீம்ங்கிறவருடைய பயோபிக் தான், ஆனால் அவர் கீழே விளையாடுற மற்ற பிளேயர்ஸை பற்றின சில பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ஜஸ்ட் பாசிங்கில் ஒரு சின்ன சின்ன லைன்லேயே போயிடுது. ஸோ இந்த ஏஷியன் கேம் சீக்வன்ஸ் வரைக்கும் நம்மளை என்டர்டெயின் பண்ணுற இந்த படம் எமோஷனலாக பெருசாக நம்மளை என்கேஜ் பண்ணல, ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு கடைசி 30-40 நிமிஷத்தில் நம்மளை பயங்கரமாக ஃபீல் பண்ண வச்சிடறாங்க. மொத்தத்தில் இந்த மைதான் சில செட் பேக் இருந்தாலும் ஒரு நோ நான்சென்ஸ் வெல் மேட் பயோபிக், முக்கியமாக இந்த படத்துடைய அந்த ஃபுட்பால் காட்சிகள் ஒரு தனித்துவமான ட்ரெண்ட் செட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்காகவே அந்த கிராண்டான ஃபீலுக்காகவே கண்டிப்பாக நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படம் ஹிந்தியில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஐமேக்ஸ் வெர்ஷனும் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்த நார்மல் ஹிந்தி வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. டைம் கிடச்சா ஐமேக்ஸ் வெர்ஷனும் பார்க்கலான்னு இருக்கேன், பார்க்கலாம்.